நான் கண்டஸ்டண்டா இருக்கும்போது ஒரு ஒன் அவர் ஷோ போதுன்னா அதுல அஞ்சு நிமிஷம் தான் காமிச்சாங்க மூஞ்சிய. அப்புறம் தான் பார்த்தா யார் ஒரு ஷோ ஃபுல்லா வருதுன்னு பார்த்தா ஒன்னு ஆங்கரே இல்ல ஜட்ஜு, ஜட்ஜு ஆக முடியாது. அது ஒன்று நம்ம ஏதாவது பெருசாக பண்ணியிருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் வயசாகிருக்கணும். இது ரெண்டுமே ஆக ஆகலன்றதுனால அதனால ஆங்கர் ஆனால் நம்மளை ஃபுல்லாக காட்டுவாங்க, எதையுமே கட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்படி ஷோ பேர் சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு, அதை போட்டாகணும் இல்லைன்னா ஸ்பான்சர் பேர் சொல்லிடுறோம், இதுக்காவது போட்டாகணுன்றதுல ஆங்கர் ஆகணும்ன்ற மூஞ்சில் டெலிவிஷனில் ஃபேஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. அப்போது அண்ணனை பார்ப்பேன், ஜாலியாக இருப்பார் ஷூட்டிங்கில். நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோலாம் பண்ணால் தெரியும், ஒரு பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும்னா நம்ம டென்ஷன்லேயே இருப்போம். அதாவது அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸாக, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க. அடுத்து நீங்களாக தான் இருக்கும், நீங்கள் ரெடியாக இருங்க, எப்போ வேணால் உள்ளே இருக்கும். இதில் மூணு ஜட்ஜு நாலு ஜட்ஜு இருந்தால் அது யாராவது ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு ஷூட்டிங் பிரச்சனையெல்லாம் இருக்கும், அந்த டென்ஷன்லாம் வேறு அங்கே இருக்கும். நல்லா பண்ணவங்களுக்கே மார்க் கம்மியாக வரும். ஆனால் ஆங்கர் அண்ணன் மட்டும் நான் எப்போவுமே பார்ப்பேன், ஜாலியாகவே இருப்பார் எப்போவுமே.